அஸ்வின் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு காமர்ஸ் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் எக்ஸாமை எழுதியிருக்கிறாங்க. அந்த எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதுனாங்க அப்படிங்கிற கேள்வியை நம் மாணவர்களிடம் முன்வைத்தோம். அதைவிட ஒரு முக்கியமான ஒரு கேள்வியையும் சேர்த்து முன்வைத்தோம். ஏனென்றால் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய காமர்ஸ் மாணவர்கள், ஈவன் தெலங்கானா ஆந்திர பிரதேஷ் மாநிலங்களில் இருக்கக்கூடிய காமர்ஸ் மாணவர்கள் எல்லாருமே CUET அப்படிங்கிற காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நோக்கி நகர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளில் போய் சேர்வதற்கு ஆயத்தமாகி அதுக்கு அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த CUET இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் 31st March வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி இருந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த CUET என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பத்திய விழிப்புணர்வு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ரிவ்யூவோட சேர்த்து இந்த CUET என்ட்ரன்ஸ் எக்ஸாம பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்து நம் டீம் கிட்ட முன்வைக்க சொன்னோம். அப்படி தெரியாத பொழுது ஒரு அட்வைஸும் பண்ணிவிடுங்க. ஏனென்றால் CUET அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் 44, அது இல்லாமல் நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ், நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள், டெல்லியில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள் வரைக்கும் எல்லா டாப் காலேஜஸுமே இந்த CUET மூலமாக தான் அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால அப்ளிகேஷன் போடுங்க, தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸையும் சேர்த்து அந்தந்த மாணவர்களிடம் நாம் கேட்கும் பொழுது சொன்னோம். இதை கேட்கும் பொழுது மிக மிக அதிர்ச்சியாக இருந்தது என்னன்னா, நாம் இன்னைக்கு ஒரு 20-25 எக்கனாமிக்ஸ் பரீட்சை எழுதின மாணவர்களிடம் நாம் கேட்டறிந்தோம். CUET பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா, உங்களுக்கு அப்படின்னு என்னன்னு தெரியுமா, எப்படி வந்து JEEங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்களோ, அதே போல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மாணவர்கள் எப்படி நீட் எழுதுறாங்களோ அவர்களுக்கு உண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ, அது போல காமர்ஸ் மாணவர்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்று சொல்லப்படக்கூடிய CUET பத்தி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கும் பொழுது சுமார் 25 மாணவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டும் ஒரே ஒரு மாணவிக்கு மட்டும் அதை பற்றி தெரிந்திருந்தது. அந்த மாணவியும் அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம், எங்களுக்கு வந்து இந்தியாவோட டாப் மோஸ்ட் காலேஜஸில் போய் படிக்க முடியும்னு எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் யோசிச்சுட்டு இருக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாமுமே தரம் குறைவான கல்லூரிக்கு செல்வதற்கு ஆயத்தமாகி வருகிறார்களோ, நம் தமிழக மாணவர்கள் இந்த இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டி விடுறாங்களோ அப்படின்னு மிகவும் மனம் துயரமாக இருந்தது. நம்முடைய காமர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள், இன்று எக்கனாமிக்ஸ் பரீட்சையை எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் கட்டாயமாக இந்த CUET என்ற காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கட்டாயமாக எழுதுங்க. அது இல்லாமல் அந்த CUET-க்கான லிங்க்கு நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம், அதை கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ளே போய் பாருங்கள். ஈவன் நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் அந்த லிங்க் கொடுத்துருக்குறோம், அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இம்மீடியட்டாக நம் மாணவர்கள் இந்த CUET-க்கு அப்ளை பண்ணுங்கள், அப்பொழுது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளுக்கும் செல்ல முடியும். அங்கே போய் படிக்கும் பொழுது உங்களுக்கு எக்ஸ்போஷர் கோஷன்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும், பிகாஸ் த டீச்சிங் வுட் பி இன் இங்கிலீஷ். அதே போல நீங்கள் என்ன நினைத்து இந்த காமர்ஸ் குரூப் எடுத்து படிக்கிறீர்களோ, ஐஏஎஸ் ஆகணும்னு அங்கே நிறைய பேர் ஐஏஎஸ்க்கு படிச்சுட்டு இருப்பாங்க. அதே போல நீங்கள் குரூப் எக்ஸாமுக்கு எழுதணும்னு நினைச்சு நீங்கள் காமர்ஸ் படிக்கிறீங்கன்னா அங்கே நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. இது போல பெரிய எய்மோட படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதிரி தலை சிறந்த கல்லூரிகளில் தான் இருப்பார்கள் என்பதால் இந்த CUET எக்ஸாம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அதுலேயும் வந்து நீங்கள் ஜென்ரல் டெஸ்ட் அப்படிங்கிற ஆப்டிடியூட் லாஜிக்கல் ரீசனிங் வெர்பல் எபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதனால நம்முடைய மாணவர்கள் இந்த CUET என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கட்டாயமாக அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க, ஸோ தட் அவர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய தமிழக மாணவர்கள் வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டு விட்டு நாம் கீழே சென்று கொண்டிருக்கிறோம். இது ரொம்ப ஈஸி, இதற்கான பயிற்சி உங்களுக்கு வேண்டுமென்றாலும் நாம் கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கான லிங்க்கும் அதற்கான கான்டாக்ட் நம்பரும் நம்மளுடைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம், ப்ளீஸ் டூ செக் இட் ஆஃப். ப்ளீஸ் மை டியர் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், டூ அப்ளை ஃபார் CUET. கட்டாயமாக அதில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜையும் ஜென்ரல் டெஸ்டையும் கட்டாயம் எடுத்து எழுதுங்க. மிகச்சிறந்த கல்லூரியில் உங்களுக்கு சீட்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட எக்கனாமிக்ஸ் ரிவ்யூ என்ன அப்படிங்கறத நாம இப்போ பார்க்கலாம். ஹாய், நீங்க என்ன குரூப்மா? நான் ஆர்ட்ஸ் எடுத்திருக்கேன். எக்ஸாம் ஈஸியா இருந்துச்சா? ஈஸியா இருந்துச்சு. அப்படியே உங்களுக்கு புக் பேக் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்களா, இன்டீரியர் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்களா? எல்லாமே புக் பேக் தான் கேட்டிருந்தாங்க. எல்லாமே எல்லா ஆன்சருமே தெரிஞ்சிச்சு. ரிவிஷன் டெஸ்ட்ல கேட்டிருந்த க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்களா? ஒரு சில க்வெஸ்சன்ஸ் மட்டும் ரிப்பீட்டடாக வந்துருந்துச்சு. உங்களுக்கு CUET அப்படின்ற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பற்றி தெரியுமா?
இல்லை இல்லை தெரியல. இது வந்து காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சரிங்களா? இதில் அப்ளை பண்ணுங்க. அப்ளிகேஷன் இப்போ ஓப்பனில் இருக்கு, நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ. அப்கமிங் எக்ஸாமுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹாய் மேம். இன்றைக்கி என்ன எக்ஸாம்? இன்றைக்கி எங்களுக்கு எக்கனாமிக்ஸ் எக்ஸாம். ஓகே ஓகே. நல்லா பண்ணியிருக்கீங்களா? நல்லா பண்ணியிருக்கோங்க மேம். எல்லாமே புக் பேக் தான் கேட்டிருந்தாங்க, ஈஸியாக தான் இருந்தது. உங்களுக்கு CUET என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி தெரியுமா? ஆ தெரியுங்கம்மா. அதுக்குள்ளே அந்த வெப்சைட்குள்ளே போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா நம்மளுக்கு நல்ல காலேஜில் ஸ்கோப் கிடைக்கும். ஓகேம்மா. சரி, நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க, நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும். கண்டிப்பாங்கம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூம்மா. ஹாய், என்ன குரூப் நீங்கள்? நான் ஆர்ட்ஸ். ஓகே. எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். புக் பேக் க்வெஸ்சன்ஸ் வந்துச்சா இல்லை இன்டீரியர் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்களா? நிறைய புக் பேக்ஸ் தான் இருந்துச்சு, ரொம்ப ஃபெமிலியரான க்வெஸ்சன்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. ரிவிஷன் டெஸ்ட்டில் கேட்டிருந்த க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டிருந்தாங்களா? ஆ நல்லா ரிவிஷன் டெஸ்ட்லேயே இருந்த நிறையா க்வெஸ்சன்ஸ் தான் வந்துருந்துச்சு. ஓகே. உங்களுக்கு CUET-ன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பற்றி தெரியுமா? தெரியாது. ஓகே. அந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு, CUET எக்ஸாமுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது. அதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க, நல்ல காலேஜஸில் சீட் கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், நீங்கள் என்ன குரூப்? ஆச்சுங்க மேம். எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கீங்களா? நல்லா பண்ணிக்கிறீங்க மேம். ஓகே. புக் பேக் க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்களா? ரிவிஷன் டெஸ்ட்டில் கேட்ட நல்லா க்வெஸ்சன்ஸ் வந்துருந்துச்சா? ஓகே. உங்களுக்கு CUET பற்றி எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பற்றி தெரியுமா? தெரியும். அந்த இப்போ வந்து CUET-ன்ற ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது, அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்ல காலேஜஸில் சீட் கிடைக்கும். ஓகே மேம். சரிங்களா? ஓகே. நீங்கள் அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ மேம். ஹாய்மா, என்ன குரூப் நீங்கள்? ஆர்ட்ஸுங்க. எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், ஈஸியாக இருந்துச்சுங்க. புக் பேக் க்வெஸ்சன்ஸ் வந்துச்சு, இன்டீரியர் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்களா? கம்பல்சரி மட்டும் இன்டீரியர் கேட்டிருந்தாங்க, மற்ற எல்லாமே ரொம்ப ஈஸியாக, படிக்காதவங்க கூட அட்டன் பண்ணி எழுதிடலாம். ஓகே ஃபைன். மாடல் டெஸ்ட்லலாம் கேட்டிருப்பாங்களே உங்களுக்கு ரிவிஷனில், அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் வந்துருந்துச்சா? பாதி வந்துருந்துச்சு. ஓகே. உங்களுக்கு CUET காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி தெரியுமா? ஆஹா தெரியாது. ஓகே. இது வந்து ஒரு காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு சரிங்களா? இதில் வந்து அப்ளிகேஷன் இப்போ ஓப்பனில் இருக்குது, இதை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி நீங்கள் படிங்க சரிங்களா? படித்து எக்ஸாம் எழுதுங்க. உங்களுக்கு நீ காமர்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். இந்த ரிவ்யூவை பார்த்துருப்பீங்க. தலை சிறந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு செல்ல வேண்டுமென்றால் நீங்கள் கட்டாயம் எழுத வேண்டிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் CUET, மறக்காமல் எழுதுங்க. அந்த CUET-க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். அண்டில் தென்ஸ், பை ஃப்ரம் அஸ்வின்.